ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுவையான, ஆரோக்கியமான, அதே சமயம் வெர்சட்டிலான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச உடனே அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு. இந்த மாதிரி கருப்பு உடச்ச உளுந்த பருப்பாக சேர்த்துனீங்கன்னா இன்னும் ஆரோக்கியம். கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் வல்ல, ஐ மீன் அந்த உரிச்ச முழு உளுந்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா ஒரு நிமிஷம் சொட்டை ஆகட்டும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எப்படி வேணால் கட் பண்ணலாம், எனிவேஸ் நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதை நல்லா வந்து வதங்குற அளவுக்கு நம்ம ஒரு 2 சொட்டை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் மட்டும் இதில் வந்து ரொம்ப வந்து வதங்கவோ இல்லை ரொம்ப அந்த பொரிஞ்சு வரவோ கூடாது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளேவர் வந்துடும். பிகாஸ் ஆல்ரெடி பீட்ரூட்டும் இனிப்பாக இருக்கிறதுனால வெங்காயம் ரொம்ப வதங்கிருச்சுன்னா சட்னி ரொம்ப இனிப்பாக வந்துடும். இதோட ஒரு 4-5 காஷ்மீரி மிளகாய் நான் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட நார்மல் மிளகாய் இருந்தால் 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். சிகப்பு மிளகாய் தான் இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு தக்காளியும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் வதக்கிக்கலாம். இதில் என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கலையோ அந்த அளவுக்கு தக்காளி வதக்கணும். ஸோ தக்காளி நல்லா வதங்குறப்ப தான் ஒரு புளிப்பு சுவை வந்து நமக்கு அந்த பீட்ரூட்குள்ளே இறங்கும். ஸோ தக்காளி வந்து ஒரு 2 நல்லா சோட்டே பண்ணதுக்கப்புறம் துருவி வச்சிருக்க பீட்ரூட் ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீட்ரூட்டை வந்து நம்ம தோலை நீக்கி நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி சோட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து ரொம்ப வந்து வேகணுங்கிற அவசியமே இல்லைங்க. பீட்ரூட் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அதாவது லைட்டாக அதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதுதான் வந்து இதை வதக்கிறதுக்கான பேசிக் கான்செப்ட். பீட்ரூட் நம்ம பச்சையாகவே சாப்பிடக்கூடிய ஒரு காய். இது கூட கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து புளியை நம்ம சேர்த்துக்கலாம். என்னதான் நம்ம தக்காளி சேர்த்துருந்தாலும் புளிப்பு சுவை வந்து அந்த பீட்ரூட்டோட தன்மையில் இருக்கிற அந்த இனிப்பு வந்து புளிப்பை அடைக்கிடும். ஸோ வந்து அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இது நல்லா ஆறினோடனே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சுவையான, ஹெல்த்தியான, சிம்பிளான சட்னி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம். பீட்ரூட் சுவை வந்து பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. பிகாஸ் அதில் வந்து நம்ம வெங்காய தக்காளி உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக செய்கிற பீட்ரூட் சட்னி விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொருத்தருமே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ நோட்டிஃபை ஆகும். பாய்.